Praise the Lord, Kudi Erusalem Sabai. Adi Sabai, Marbodim Pudi Ersila Mahe, Polas Yelupa Patrick. Katraya Yesu Grisu Enakatarsana Mahi, Sabai Katamudia Katraitar, Sabai Nasivar over the Assembly. என கையளித்தார். ஆதிசபை எழும்பி 300 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்தாவின் ஆளுகை இழந்து அது பின்மாற்றமடைந்தது, ரோமன் மார்க்கமாக மாறிவிட்டது. பின்பு அதிலிருந்து பிராட்டன் சபை எழுமினது. அங்கே உள்ள மாதிரிகளைத்தான் பெரும்பாலும் இங்கே கொண்டு வந்தார்கள். சபை கட்டுமுடியான அஸ்திவாரங்கள் யாருக்கும் கையடிக்கப்படவில்லை. ஏனென்றால் அப்போஸ்தலன் எழும்பவில்லை. மறுபடியும் இந்த கடைசி காலத்திலே சபை கட்டும்படியாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என தரிசனமாய் கட்டளையிட்ட திருச்சபையின் 7 அஸ்திவார உபதேசங்கள். 1, உலகமெங்கும் போய் மனந்திரும்புங்கள் என்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மத்தேயு 28:18, மார்க்கு 16:15. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் உலகமெங்கும் போய். சுவிசேஷம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவ பற்றிய காரியமே சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் 1 Corinthians 15:3-4 எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் நபட்டு வேத வாக்கியங்களின்படி 3rd உயிர் எழுந்து 1st கேபாவுக்கும் தரிசனமானார் என்பதாகும். இதுதான் சுவிசேஷம். இது மனித ரட்சிப்புக்காக இறையேசு நிறைவேற்றி முடித்த காரியம். அந்த ரட்சிப்பை மக்கள் அடைய தேவன் திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறார். திருச்சபை என்று சொல்லப்படுகிறது அப்போஸ்தலனால் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார், நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீன அல்லவா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை. யார் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த கர்த்தரை தரிசித்திருக்க வேண்டும் என்பதாம். இயேசு எனக்கு தரிசனமானார். சபை கட்டும்படியாக என்னை கட்டளையிட்டார். அஸ்திவார உபதேசங்கள் 7 என்றார் ஆண்டவரே. சிலர் 2 ஞான ஸ்நானம் திருவிருந்தம் என்கிறார்கள், சிலர் 5 என்கிறார்கள், சிலர் 7 என்கிறார்கள், ரோமமாக்கத்தார்களும் 7 என்று சொல்கிறார்கள், சிபிஎம் சபையார்களும் அப்படி சொல்கிறார்கள். அதெல்லாம் தவறு. அவைகள் அஸ்திவார உபதேசங்கள் அல்ல என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னார். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் அலங்கரித்து இவ்விதமாக மக்களை அழைக்கிறது என்று நீதிமொழி புஸ்தகம் 9:1 எழுதியிருக்கிற வசனத்தை கர்த்தர் காண்பித்து, 7 தூண்கள், இந்த பில்லர்கள் 7 தூண்கள் மேலே தான் திருச்சபை நிற்கிறது என்று கர்த்தர் காண்பித்தார். இதற்குள்ளாக கிறிஸ்தவத்தின் பிரதான உபதேசங்கள் என்று சொல்லப்படுகிற 52 உபதேசங்கள் இருக்கிறது. இன்னும் ஏராளமான பொருள் மேல் கிறிஸ்தவ செய்திகள் இருக்கிறது. நீதிமொழிகள் 9:1-6. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னது, 1, உலகமெங்கும் போய் மனந்திரும்புங்கிற சுவிசேஷம், இயேசு பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மனந்திரும்புதலின் சுவிசேஷம், இயேசுவை பற்றிய சுவிசேஷம், ரட்சிப்பை பற்றிய சுவிசேஷம். 2, விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பிதாக்குமாய் முரசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானப்படுத்துங்கள். மத்தேயு 28:19. ஞானஸ்நானம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கை மூலமாய் காண்பித்தார். மல்லாக கொடுக்க வேண்டும். என்னை கிறிஸ்து முன்னத்தில் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். அதுக்கு வேதத்தில் ஆதாரம் கிடையாது. ஆனால் பல வியாக்கியானங்கள் எழுதி மூலிகை ஞானஸ்நானத்தை எதிர்த்தவர்களும் இப்பொழுது நாங்களும் முக்கிய கொடுக்கிறோம் என்று சொல்லி கள்ள மாதிரியை காட்டுகிறார்கள். ஞானஸ்நானத்தை பற்றிய உபதேசம் ரோமர் 6:1-14 முடியவும் கொலோசர் 2:12 எழுதப்பட்டிருக்கிறது.
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாயிருக்கிறீர்களா? பிதாவின் மகிமினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6:3-4 எழுதியிருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை பற்றி அப்போஸ்தலன் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், கிருபை பெருமடிக்கு பாவம் வர செய்யலாமா, பாவத்துக்கு மறித்த நாம் பின்பு அதிலே ஜீவிப்பது எப்படி என்று சொல்லி முதல் 2 வசனத்திலே ரோமர் 6:1-2 கேள்வி கேட்கிறார். விசுவாசியானுக்கு பரிசுத்த வாழ்க்கை மிகவும் முக்கியமானதாகும். ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருமடிக்கு பாவத்திலே இருக்கலாம் என்று சொல்லலாமா சொல்லுவோமா, கூடாதே பாவத்திற்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று இந்த வேதவாகம் ஆரம்பமாகிறது. ஞானஸ்தான் போது ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படுகிறான், தண்ணீரிலே மூழ்கும் பொழுது அவன் மறித்துவிடான், உயிர் எழுப்பப்படுது. அவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போல புதிதான ஜீவன் உள்ளவனாய் உயிர்த்தெழுப்பப்படுகிறான். பிதாவின் மகிமினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர்த்தெழுப்பப்பட்டது போல புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்று சொல்லி 4வது வசனத்திலே பார்க்கிறோம். பிதா குமாரனை உயிரோடு எழுப்பிருக்கிறபடி சர்வ வல்லமையை உபயோகித்தார். அப்படியே ஞானஸ்தானம் பெற்று கொள்ளவர்களுக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய புது ஜீவன புதிதான ஜீவன் அருளப்படுகிறது. அவர்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும், வாழுகிறார்கள். பாவம் அவர்களை மேற்கொள்ள மாட்டாது. 14வது வசனம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமன் கிருபை கீழ்பட்டிருக்கப்படினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதனால் கிறிஸ்துவனுடைய நாம் மரித்தோமானால் அவர் கூட பிழைத்திருப்போம். 8வது வசனம், மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரண வரை இனிமேல் அவரை ஆட்கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிற தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். ரோமர் 6:9-10 கீழே அவர் எழுதுகிறார். 17:18, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு சோத்திரம், பாவத்தென்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள், நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட உபதேச சட்டம் ஞானஸ்தானத்தை பற்றிய விளக்கமாகும். கிறிஸ்துவ கூட மறித்தே நடக்கம் நோட்டம் உயிரோடு அடையாளமாக மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், தெளிச்சி ஞானஸ்தானம் கொடுக்க, இவ்வளோ தெளிவாக வேதத்தை எழுதியிருந்தும் முழுக்கி ஞானஸ்தானத்தை வெறுக்கிற, அதை தூசிக்கிற வேத பண்டிதர்கள் என்று சொல்லப்படுகிற நிறைய போதகர்கள் வெளியே உண்டு, சபைகள் வெளியே உண்டு. சிலர் ஞானஸ்தானத்தை போட்டு குழப்பிய இயேசு நாமத்தினால் தான் கொடுக்கணும் என்று சொல்லி வலுகட்டாயமாக திட்டி மற்றவர்களாக சபிச்சுக்கிட்டு தெரிகிறார்கள். ஆனால் ஞானஸ்தானம் என்பது ஒரு மனிதனை கிறிஸ்துக்குள்ளாக்குறதாகும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டோமே. கலாத்தியர் 3:27, ஞானஸ்தானம் கிறிஸ்தவனாகிறதற்காக வாசல், இது அடிப்படை. இதற்குள்ளே தான் பரிசுத்த வாழ்க்கைக்கான ரகசியம் அடங்கியிருக்கிறது. ஆனபடினால் ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், கிறிஸ்துக்குள்ளாகத்தால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், சபைக்கு சபை ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, 3 தடவை முக்கக்கூடாது, குக்கார வச்சும் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, குப்புரவும் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, தெளிச்சும் கொடுக்கக்கூடாது. வேத வெளிச்சத்திலே ஏராளம் ஞானஸ்தானத்தை பற்றி வழக்கம் கொடுங்க. பாப்டிஸ்மான்டா மூழ்குதல் என்று சொல்லி அர்த்தமாகும். 3வதாக, திருச்சபை கட்டி நான் உங்களுக்கு கட்டையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள முடியாது, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்திய 28:20, திருச்சபை கட்டுமொழியாக கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் வெளியே யாருக்கும் திருச்சபை கட்டுமொழியாக கர்த்தர் கட்டளையிடவில்லை. தம்பூர் அடிக்க கொடுக்கல என்றால் பிரிஞ்சு போய் இன்னொரு கூட்டத்தை உண்டாக்குவார்கள், கருத்து வேறுபாடு உண்டால் கூட்டத்தை உண்டார்கள், இவர்களுக்கு குறிச்சி கிடைக்கல, அதாவது பதவி கிடைக்கலன்னா வேறொரு கூட்டத்தை உண்டாக்குவார்கள். அதெல்லாம் சபை என்று கொண்டிருக்கிறார்கள், அது சபை அல்ல. சபை கட்டும்படியாக சபைங்கிற வார்த்தையை கருத்து மத்தி 16:18-19, யோனான் குமாரனாகிய சீமோனின் பாக்கியவான் மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பர்வத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். 17:18, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை, பர்வராட்சியத்தின் சிறுவர்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ போலவது கட்டுவது பர்வத்தை கட்டப்படும், உள்ளதை கட்டுவது பர்வத்தில் கட்டவழ்க்கப்படும். கட்டவும் கட்டவழ்க்கவும், பாவத்தை மன்னிக்கவும், பாவத்திலே அவர்களை சுமத்தி வைக்கவும் அப்போஸ்தலனுக்கு அதிகாரம் உண்டு. அது திறவுகோலின் அதிகாரம், பாவ மன்னிப்பின் அதிகாரமாகும்.
திறவுகோலின் அதிகாரம் இல்லாத சபைகள் நிறைய இருக்கிறது. அவர்கள் பாவ அறிக்கை பற்றியும் பாவமணிப்பு பற்றியும் விளங்காமல் தூசிக்கிறார்கள். திருச்சபை கட்டி உறவும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து திருச்சபை கட்டி நான் உங்களை கட்டளையிட்ட யாவற்றி அவர்கள் கைகொள்ள முடியும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது உலகத்தின் முடிவுறையும் சகல நாக்கம் கூட இருக்கிறேன் என்றார். கர்த்தர் கட்டளையிட்ட யாவற்றையும் உபதேசம் பண்ணவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அறகுறையாக தங்கள் விருப்பமான சத்தியத்தை எடுத்துக்கொண்டு விருப்பமில்லாத விட்டு விடுகிறதெல்லாம் திருச்சபைகள் அல்ல. அவர்களோட இயேசு கிறிஸ்துவும் இல்லை. அவர்கள் திருச்சபையும் கட்டவில்லை. திருச்சபை கட்டும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். நாலாவதாக அவருடைய பாவங்களை மன்னிங்கள். யோவான் 20:23 நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறோ அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிக்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். 20வது வசனம் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. 20:21 முடிய இந்த வேதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு கொடுத்த அதிகாரமாக்கும் இந்த பாவம் மன்னிப்பு அதிகாரம். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாவம் மன்னிப்பு அதிகாரம் சீசர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஊழியம் நடந்தது, அந்த ஊழியத்தை தான் மற்றவங்கள்லாம் செய்கிறாங்க. உயிர்த்தெழுந்த கர்த்தர் உடைய திருச்சபை கட்டுகிற ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். உயிரோடு இருக்கும் பொழுது போய் வியாதி சுகமும் சுயசேச பிரசங்கம் மருத்துவர் உயிர்த்தெழுதும் கிறிஸ்துவம் அது யூதாசும் செய்தான். அந்த ஊழியத்தை தான் செய்கிறார்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தர் முதலாவது கொடுத்த அதிகாரம் கட்டளையும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரமாகும். இந்த அதிகாரத்தை விளங்கி கொள்ளாதவர்கள் திருச்சபையே இல்லை. சில சபைகள் பாவமன்னிப்பின் அதிகாரம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அங்கேயும் பாவமன்னிப்பு அதிகாரம் கிடையாது என்றால் அவர்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள அறுபடினால் அதிகாரம் கிடையாது. மேலும் அங்கு மக்கள் பாவ அறிக்கையும் செய்யவில்லை. கடந்து சென்று 7ஆம் கற்பனைக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் இவர் சொல்லுவார், மன்னித்தேன் இவர் சொல்லுவார். இப்படி என்ன கற்பனைகள், ஆனால் பாவ அறிக்கை முறையாக அவர்கள் செய்யவில்லை. ஆனப்படினால் அதுவும் தவறு. பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் திருச்சபையின் அதிகாரம். இது திறவுகோலியின் அதிகாரம். மார்ட்டின் லூத்தர் முதற்கொண்டு தம்முடைய பிரசித்த பெற்ற வேதவினாவிடாய் புஸ்தமாக கத்கசியமிலே பாவம் மன்னிப்பின் அதிகாரம் திறவுகோலின் அதிகாரம் என்று எழுதியிருக்கார். ஆனால் அந்த லூத்தர் மிஷன்லையும் அந்த அதிகாரம் கிடையாது. ஆனபடினால் பாவங்களை மன்னிக்க திருச்சபைக்கு அதிகாரம் உண்டு. இது ஒரு பெரிய ரகசியம். இந்த பாவங்களை மன்னிக்க எவருடைய பாவங்களை மன்னிக்கோ அவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும், அவருடைய பாவம் மன்னியாதிக்கோ அவருடைய பாவங்களை. இப்போ ஒருவருக்கு ஒருவர் குற்றம் செய்ததுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம்னு சிலர் விளக்கம் சொல்லலாம். சரி, நீங்கள் மன்னிச்சா மன்னிக்க விட மன்னிக்கலாம், மன்னிக்கப்படாதது கொண்டு இருக்கப்போ ஒருவருக்கு ரெண்டு பேருக்கு வாதம் உண்டாயிட்டு தர்க்கம் உண்டாயிட்டு சண்டை வந்துடுச்சு. இவர் வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதனால் மன்னிக்கப்படாத அவர் பாவம், அவர் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே என்ன சொல்வதென்றால், இங்கே வந்து அறிக்கை செய்கிறவர்கள் தான் அப்போஸ்தலர் மன்னிக்க முடியும். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அது மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாக இருக்கிற அறிக்கை செய்யலை, அதனால் நீங்கள் மன்னியாக இருக்கிறீர்கள். நீங்கள் மன்னிக்கலை, அது மன்னிக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் உன்னதமான உபதேசம் பாவ அறிக்கை உபதேசமாகும். ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்லுகிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் ஆழ்நட மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இறக்கம் பெறுவார் என்று நீதிமொழிகள் 28:13 இருக்குது. பாவங்களை மறைக்கிறது யார்கிட்ட மன்னியன் மறைக்கிறான், இறைவன் இடத்துலையா? பாவம் செய்கிறதுக்கு முன்னாலே பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்த பின்பு எல்லாம் இறைவனுக்கு தெரியும். மறைக்கிறது மனிதனத்தில், ஏ இதை செய்தையா என்ன இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். மனிதனத்தில் தான் மறைக்க, மனிதனத்தில் பாவரிக்கை செய்ய பண்ண வேண்டுமா அங்கே எழுதியிருக்கிறது. மறைக்கிறது மனிதன்கிட்ட தான், ஊழியர்கள்கிட்ட தான் மறைக்கிறான். தேவனுக்கு யாரும் மறைக்க முடியாது. தேவனுடைய பார்வையில் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது. அவருக்கு மறைக்க ஒன்றுமே இல்லை. ஆனபடினாலே அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது பாவத்தை. 1 யோவான் 9:10 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கிறமை சுத்திகரிக்க உண்மை நீதி உள்ளார். சுத்திகரணம் பரிசுத்தம் பாவத்திலிருந்து விடுதலை வேணுமென்றால் பாவறிக்கை செய்யுங்க. இல்லாவிட்டால் கடவுள்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணி பாவம் நீ பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாலும் சரி, எப்படியாவது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இந்த உபதேசத்தினால்தான் மக்களுக்கு விடுதலை உண்டாகும், பாவறிக்கை செய்கிறதுனாலே. அப்படினால் பாவங்களை மன்னிக்க அப்போஸ்தலனுக்கு அதிகாரம் உண்டு, மெய்யான சபைக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது கொடுத்த அதிகாரம். 40 நாட்கள் கழித்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உலகம் போய் மனந்தபன் சுயசேத பிரசங்கள் சொன்னார், ஞானசாங்குடுங்கள் என்று சொன்னார். ஆனால் முதல் கொடுத்த அதிகாரம் இது. இது விளங்காதவர்கள், சத்தியம் விளங்காதவர்கள், புதிய ஏற்பாடு அவர்களுக்கு தெரியாது. அவர்களை மேய்த்து ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை தேவன் அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறார். நீ விளையாட்டில் அதிகமாக நடத்தி அன்பாயிருக்கிறாயா,
ஆமாண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை அறிவேர் என் நாடு கடமைப்பார். இவர்களை காட்டில் நீ அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என் ஆட்டுக்குட்டி கிளம்பியப்பா. இவர்களை காட்டில் அதிகமாக என்னது என்னை நேசிக்கிறாயா என்று சொன்னது துக்கப்பட்டு ஆமாண்டவர் எல்லாவற்றையும் அறிவேன் நான் உண்மை நேசிக்கிறதை அறிவேன் என்று என் ஆட்டுக்குட்டி கிளம்பியப்பாய். ஆடுகளை ஊழியர்களை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டி கிளம்பியப்பாயாக. ஃபீடி அதாவது அவர்களுக்கு உணவளிப்பாயாக என்று சொல்லி அர்த்தம். மேய்க்கிறது என்ன சொல்கிறா அது மிகுந்த அடக்கம். அதான் இது ஆளுகை. இந்த ஆளுகையுடைய தான் சபை. அந்த ஆளுகை இல்லாத சபை இல்லை. எங்கே ஆளுகை இல்லையோ அங்கே ஐக்கியம் இல்லை. எங்கே ஐக்கியம் இல்லையோ அங்கே ஒற்றுமை இல்லை. எங்கே ஒற்றுமை இல்லையோ அங்கே வல்லமை இல்லை. புதிய சில சபையை பாருங்கள். தேவனுடைய சபை இங்கே தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறது ஆளுகை நடைபெறுகிறதையும் நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாம். வெளியே இருந்து சபையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அவர்களை மேய்த்து ஆண்டு கொள்ளுங்கள். இந்த ஆளுகை புதிய சபையை மாற்றுவதற்கு வெளியே எங்கே இல்லை. இவளை நடப்பிக்க காத்திருந்த பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை பற்றி வாக்குத்தத்தை கொடுத்தார். இது பிதாவின் வாக்குத்தத்தம் என்றார். நான் போய் அவரை அனுப்புவேன் என்று சொன்னார். நான் போன பின்பு என்னை போன்ற வேறு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு பிதா அனுப்புவார் என்று சொன்னார். பரிசுத்தாவினை பற்றி சொல்லப்பட்டினார். கர்த்தர் உயிர்த்து வந்த பின்பு யோவானால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். சீக்கிரமாக நீங்கள் பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நான் உங்களை ஆவினால் அபிஷேகிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர்களுடைய முதல் அதிகாரம் 5:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது இங்கே பெலனடைந்து எருசலேமிலையும் யூதாவிலையும் சமாரியாவும் உலகம் சாட்சிகளாக இருப்பீர்கள். எருசலேமில் சபையில் சாட்சியாக இருப்பீர்கள். யூதையாவில் கிறிஸ்தவத்தில் சாட்சியாக இருப்பீர்கள். சமாரியாவில் கிறிஸ்தவர்களும் புரஜாதிகளும் சேர்ந்து மிக்ஸாக இருக்க ஜனங்கள் மத்தியில் சாட்சியாக இருப்பீர்கள். உலகமெங்கும் உலகமெங்கும் சாட்சியாக இருப்பீர்கள். அநேக ஊழியர்கள் அவர்களுக்கு சாட்சி கிடையாது. இங்கே பாவம் செய்துட்டு ஓடி போய் கல்கத்தாவில் ஊழியக்காரனாக இருப்பான். பெரிய பிரசங்கியாக காட்டுவான். அங்கேருந்து இங்கே செய்வான். சொந்த ஊரில் குடும்பத்தில் அவன் அறிந்தவர்கள் சேர்ந்த மத்தியில் சாட்சி இருக்காது. இப்படிப்பட்ட கள்ள பிரசங்கிகளும் ஊழியர்களும் ஊழியங்களும் ஏராளம் இருக்கிறது. கர்த்தர் சொன்னால் சாட்சியாக இருப்பீர்கள். வல்லமை பெற்றது டிவைன் பவர். தேவனுடைய வல்லமையினால் தான் அந்த பரிசுத்த வாழ்க்கை உண்டாகும். நாங்கள் சாட்சி. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் மொழியும் ஞானஸ்தானம் பரிசுத்தாவை பெற்றவன் தான் கிறிஸ்தவன். பெற்றுக்கொண்டு நான் வருகிறவர்களும் என்னை நினைவுகூறும் மொழி நற்கருணை அதாவது திருவிருந்தை நடப்பீங்கள் என்றார். பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றுதான் திருவிருந்தை பெற வேண்டும், கொடுக்க வேண்டும். இந்நாட்களில் பெந்தகோஸ்து சபைகள் என்று சொல்லுகிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்களாம் திருவிருந்து கொடுக்கிறார்கள். அதற்கு என்ன வேத ஆதாரம்? இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஸ்தாபிக்கும் பொழுது அவர் உயிரோடு இருந்தார். மறுநாள் தான் அவர் கிருபாதார வழியாக நமக்காக மறிக்கிறார். ஸ்தாபிக்கும் பொழுது 12 அப்போ சீசர்கள் இருந்தால் ஒருவன் இடையிலே போய்விட்டான். 11 பேரோட மக்களே அதை ஸ்தாபித்தார். பஸ்கா நியமம் கொண்டாடப்பட்டது. கர்த்தர் அறிவித்தார், நீ காணான்கு பிரேசித்த பின்பு வருஷந்தோறும் தவறாமல் ஆமைப்பு மாதத்தில் இந்த பஸ்காவை கொண்டாடுவாயாக. வனாந்தரத்தில் அவர்கள் பஸ்கா கொண்டாடவில்லை. யோர்தானை தாண்டி கிருபாகர் வந்தபொழுது மறுபடியும் சுன்னத்து செய்யப்பட்டார்கள். அங்கே பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. யோசுவாவின் புஸ்தகம் 5:14. பஸ்கா வனாந்தரத்தில் இல்லை, கானானில் திருவிருந்து இடைப்பட்ட இல்லையிலே அபிஷேகத்துக்கு பின்னர் திருச்சபை எழுப்பினது திருச்சபையின் நியமமாகும். திருச்சபை எப்படி எப்பொழுது எழுந்திட்டு கூடி வந்த சீசனம் பரிசுத்தாவியான இறங்கி வந்தபொழுது திருச்சபை பெந்தைக்கோஸ்து நாளில் எழும்பிட்டு இதற்கு இடையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்களோடு புசித்தார், குடித்தார். திருவிருந்து நடப்பிக்கப்படவில்லை. திருவிருந்து அவர் கொண்டாடவில்லை. சரி, முதல்ல திருவிருந்து ஸ்தாபிக்கும் பொழுதும் கூட எல்லா சீசர்களையும் கூப்பிடலையே கர்த்தர். இயேசு மூலமாக ஞானஸ்தானம் பெற்ற இயேசு அல்ல, சீசர் மூலமாக ஞானஸ்தானம் கொடுத்தார். ஏராளம் பேர் இருந்தார்கள். யோவான் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இருந்தார்கள். சகையும் இருந்தார். அரிமத்தியாவர் யோசேப்பு இருந்தார். மார்த்தா மரியா லாசர் இருந்தார்கள். ஏராளமானவர்கள் ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரையும் திருவிருந்துக்கு கருத்து அழைக்கலையே. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாரும் திருவிருந்து பெற்றுக்கொள்ளாங்கிறதுக்கு எந்த வேத வசன ஆதாரம்? அப்போஸ்தலர்கள் 2:1-4 பரிசுத்தாவியான பூமியில் இறங்கி வருகிறார். அவர்கள் எல்லாரும் சபையானார்கள். சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு பின்பு அப்போஸ்தலர்கள் 2:42 வாசிக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்யோனத்திலையும் அப்பம் விற்கதிலையும் ஜெபம் பண்ணதிலையும் தரித்திருந்த அது முதற்கொண்டு அப்பம் விற்கப்படுதல் என்கிற
வார்த்தையை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவன் முழு கிறிஸ்தவன் அல்ல. அவர்கள் திருவிருந்திலே பங்கு பெறுவதற்கு எந்த ஆகும்? கர்த்தரா இயேசு சொன்னார், ஈவன் சிபிஎம்க்கு முதற்கொண்டு இந்த ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றவர்கள் தான் திருவிருந்து வேண்டும், ஞானசாம அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹாலலூயா! புதிய எருசலேம் சபைதான் பூர்ணமான சபை என்பதை சோபனி ரெஃபரன்ஸ், அதாவது ஏராளமான ஆதாரங்களோடு நாங்கள் நிரூபிப்போம். சீக்கிரமாய் உலகம் எங்கும் நாங்கள் வருவோம். அபிஷேகம் பெறாதவர்களுக்கு ஞானசாம் கொடுக்க வேதத்திலே ஆதாரம் கிடையாது. கிறிஸ்தவன் என்றாலே முழு ஞானசாம் பெற்று அபிஷேகம் பெற்றவன் தான் கிறிஸ்தவன். ஒன்று குறைஞ்சி 12:11, நாம் யூதராயிரம் கிரைக்கிறாயினும் ஒரே சரீரமாக இருக்கும் போட்டு ஒரே ஆவினால் ஞானசானம் பெற்று ஒரு ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஞானஸ்நானம் தண்ணீர்னால் கொடுக்கப்படுது, ஆவிஸ்நானம் தான் அவர்களை ஒரே சரீரமாக இயேசுவின் சரீரமாக இணைக்கிறது. ஞானஸ்நானம் இணைக்காது. ஞானஸ்நானம் தண்ணீர் ஞானஸ்நானம், முழுகி ஞானஸ்நானம், அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு வல்லமையோடு கூட அது உண்டாயிருக்கும். இறைவனுடைய ஆவியானவர்கள் இறங்கி வந்து அதற்கு பின்பே அவர்கள் மெய் கிறிஸ்தவர்கள். புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் என்றால் எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். அதை யாராவது மறுக்கிறதுக்கு தகுதி உண்டா? அவர்கள் நாள் சொல்லட்டும், மேடை போடட்டும், டிவி செட்டப் பண்ணட்டும், நான் வருகிறேன், நாங்கள் தான் திருச்சபை என்பதை நாங்கள் நிரூபிப்போம், நீங்கள் திருச்சபை என்பதை நிரூபிக்க உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒன்று குருந்தியர் முதலதிகாரம் 5:7, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக எல்லா உபதேசத்திலையும் எல்லா அறிவியலும் எல்லா கிருபையிலும் நிரம்பினவர்களாய் எல்லா வரங்களிலும் நிரம்பினவர்களாய் இயேசுனுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எல்லா உபதேசமும் எல்லா அறிவும் எல்லா கிருபையும் எல்லா வரங்களும் உடையதான் திருச்சபை. சிலர்களுக்கு விருப்பமான உபதேசம் வச்சுக்கிடுவார்கள், மற்றதை விட்டு விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க சபைக்கு என்று ஒரு பைபிள் ஸ்டடி வச்சுருப்பார்கள், அது தான் அவர்களுக்கு இது. வேதத்தை தூக்கி தூர போட்டு விடுவார்கள். வேதம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. திருச்சபை என்றால் அங்கே அப்போஸ்தலன் திருத்தரிசி மேய்ப்பன் போதகன் சுயசரராக இருக்க வேண்டும். எபேசியர்கள் நிருபம் 4:11-13, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பெற்ற விசுவாசனை அறிவியல் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துடைய இறைவான வளர்ச்சி கோப்பு பூர்ண புருஷராக வரைக்கும் பரிசுத்தான சீர்திருந்துபட்டோம். தேவனுடைய சபை பக்தி வருத்தினும் சுவிசேஷ வேலைக்கென்று அவர் சிலரை அப்போஸ்தலன், சிலர் திருக்குதரிசிகளாக, சிலர் மேய்ப்பராக, போதராக, சுவிசேஷ எழுப்ப இந்த 5 ஊழியங்களும் அங்கே இருக்க வேண்டும். உன் சபையில் அப்போஸ்தலன் உண்டா? திருக்குதரிசி உண்டா? மேய்ப்பன் உண்டா? அடுத்தபடியாக 1 Corinthians 12:8-11, 9 வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள் இருக்கணும். ஆவிக்குரிய வரங்கள் 24 மேலே இருக்குது. அந்த பிரதான வரங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒரே ஆவியானவர், ஆவியானவரால் உன் சபையில் எல்லா உபதேசம் இருக்குது, எல்லா வரங்களும் இருக்குது, எல்லா கிருபையும் அறிவும் இருக்குன்றா சபையை நான் ஒத்து விடுறேன். முதல்ல அங்கே அப்போஸ்தலன் இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் எழுப்பப்படாத எதுவும் திருச்சபை அல்ல. அது வெறும் கூட்டங்கள், அதில் மிஷினரி ஸ்தாபனங்கள் அல்லது அவைகள் ஜப கூட்டங்கள், சங்கங்கள், சமூக பணிகள் செய்கிற கூட்டங்கள் தான், திருச்சபை அல்ல. திருச்சபை என்றால் இந்த 7 அஸ்திவார உபதேசமுடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து என தரிசனமாகி அஸ்திவார ஆதி அப்போஸ்தலர் கொடுத்த அதிகாரமும் கட்டளையும் இந்த 7 அஸ்திவார உபதேசங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், என் சபையை கட்டு என்று சொன்னார். சபைக்கு நாமகரணம் கர்த்தர் சொன்னார், புதிய சபை என்று. மற்ற பெயர்களெல்லாம் பரலோகத்தில் கிடையாது. மேலே பார் என்றால் மேலே பார்த்தேன், பரலோக வாசலில் புதிய எருசலேம் என்று எழுதப்பட்டிருந்தது. இங்கே லூத்தரும் இசிலேன்றும் மெதட்டி சேன்றும் சீனை என்றும் சிஎஸ்ஐ என்றும் அந்த சிஓன்னு இந்த பெந்த சபை, அந்த பெந்த சபை, இலங்கை பெந்த சபை, இந்திய பெந்த சபை, அமெரிக்க பெந்த சபை, பல பேர்கள் வைத்து விடுறார்கள். இதெல்லாம் மனிதர்கள் வைத்து கொண்டு பெத்தேல் என்றும் பெனியேல் என்றும் வைத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் மனிதர்கள் வைத்துக் கொள்கிறார். பரலோகத்தில் சபையினுடைய பேர் என்ன என்று பார் என்றார் கர்த்தர். இது புதிய எருசலேம். ஆதி சபை எருசலேமை எழும்பிட்டு இப்பொழுது புதிய எருசலேமாக எழும்பு. மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பிரியந்தம் அறிவிக்கப்பட வேண்டும் கருத்தை கட்டளையிட்டார். பாவ மன்னிப்பின் உபதேசம் புதிய எருசலேம் மூலமாக தான் பிரசங்கப்படும். மற்ற யாரும் பிரசங்கம் பாருங்கள், இங்கே பிரசங்களை பாருங்கள், கன்வென்ஷனில் பாருங்கள், பிரசங்களை என்ன சொல்கிறாங்க? இயேசு விசுவாசியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நோய் குணமாக்கும், வேலை கிடைக்கும், மனைவி கிடைக்கும், பதவி கிடைக்கும், உத்தியோகங்கள் கிடைக்கும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பார், உங்களை ரட்சிப்பார், நீங்கள் பாவ மோசம் அடைவுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்க. விஷயம் என்னென்னா, இவங்களே ரசிக்கப்படலை, சட்டியில் இல்லைன்னா ஆப்பையில் எப்படி வரும்? நாங்கள் சொல்லுகிறோம்,
முதலாவது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அடுத்தபடியாக அவர்களை விசுவாசியாக்க வேண்டும். அவர்களை தேவனுடைய சபையாக ஆக்க வேண்டும். அந்த சபைக்கு சரீரமான சபைக்கு சபையாகிய சரீரத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து தலைவியை தவிர சரீரமான சபையாக இல்லாமல் வெறும் கூட்டங்களாக இருக்காங்க பாருங்க. பாட்டி பாஜி ஜாதி பிரிவினை அங்கே கமிட்டி அங்கே ஓட்டு போடுறது ஆளை கடத்துறது இதுகெல்லாம் இது என்ன கிறிஸ்தவமா? கிறிஸ்தவம் என்றால் என்ன? வந்து பாருங்கள் புதிய சிலுவை சபையில் கிறிஸ்தவத்தை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம் நடப்பிக்கிறோம். இந்த ஏழு அஸ்திவார உபதேசங்களை ஆந்தி சபையினுடைய அஸ்திவார உபதேசங்களை கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். சபையிலே நடைமுறைப்படுத்துகிறது. நீங்களும் விசுவாசிங்கள், வாருங்கள், நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பாக என்று சொல்லி சபையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆவி மாத்திரமில்லை மனவாட்டியும் வா என்கிறார்கள். சபையாய் புதிய சிலையமாக இருக்க முடியாது. நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் வாழ்த்துக்களை ஆசீர்வதிப்பாராக.